சார் இந்தியன் 2 படம் ஓடாதுன்னு தெரிஞ்சு தான் அந்த படம் பேசுறேன். அதான் இப்போ நான் வந்து இதுக்கு சிரிச்சேன்னு வச்சிக்கல, அவர் சொன்ன உடனே நக்கலாக சிரித்தார் அப்படின்னு ஒன்று போடுவோம். அல்லது நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த வகையிலும் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சம்மந்தி தான் அந்த படத்துக்கு எடிட்டர். சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட என்னுடைய சம்மந்தி தான் அந்த படத்துக்கு எடிட்டர். ஆனால் மணிரத்னம் 4 வரி பேசுவார்னா அவர் 2 வரி கூட பேச மாட்டார். அந்த மாதிரி இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, அபூர்வ சகோதரர்கள் படம் கூட, அது என் படம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதோடு சேர்ந்து தான் என்னுடைய முதல் படம் வந்தது. அஞ்சான் படம் என்ன படம்னு எனக்கு தெரியாது. அதோடு சேர்ந்தால் என்னுடைய கதை திரைக்கதை வசம், கதை திரைக்கதை வசம் அகெயின் மறுபடியும் நியூ ஃபேஸஸை வச்சு நான் எடுத்த ஒரு படம். எனக்கு என்னென்னா, ஜனங்க வந்து டெஃபரெண்டாக புது விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தோணுச்சு. நீங்கள் விமர்சனத்தை பாருங்கள், இன்றைக்கி ஆடியன்ஸ்கிட்ட இருக்க ரெஸ்பான்ஸை பாருங்கள். நான் நினைக்கிறது ரெஸ்பான்ஸுக்கும் விமர்சனத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு பெரிய இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்தியன் படம் எப்படிப்பட்டது என்னென்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, எல்லா ஹைப் படமும் இதுக்கு ஒரு பயங்கர பீக் வந்து ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் குறையும், தியேட்டர்ஸ் கொஞ்சம் கிடைச்சதுன்னா நம்ம பூந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. என் படம் 10 பைசா கூட இன்னும் வியாபாரம் ஆகலை, வெறும் 10 பைசா கூட வியாபாரம் ஆகலை. ஓடிடி சேட்டலைட் எல்லாத்தையும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த படத்தில் ஸ்டஃப் இருந்தது, உண்மையிலேயே நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வாங்குங்கன்னு அவ்வளோ தைரியமாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த படம் நல்லா இருந்தால் தான் நான் 4 பைசா விற்க முடியும். இதுக்கு பின்னாடி 4 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, தொடர்ந்து அவங்க என்னை வச்சு படம் எடுப்பாங்க. நான் என்னுடைய சென்டிமெண்ட்ஸை சொல்லியோ என்னுடைய எமோஷன்ஸை சொல்லியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள், இந்த பேய் பீரியட்ஸ் டைமில் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் பேய் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு பெண்களை இன்னும் பின்னோக்கியே வச்சுருக்கேன். எத்தனை பெரியார் வந்தாலும் மாறாத இந்த மூட நம்பிக்கைகளை ஒழித்து செகண்ட் ஹாஃபில் நான் ஒரு சயின்ஸ்னு ஒரு விஷயத்துக்கு போயிருக்கேன். அந்த சயின்ஸ் தான் இந்த படத்தோட ஷிஃப்டாக மாறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இல்லாத ஒரு புது விஷயம் நான் சொல்லியிருக்கேன். நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் எல்லாருன்னு ஒரு படம் பார்த்தோம்னா அதில் இருக்க விஷயம் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹாலிவுட் படம் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் தமிழ் படம் வரும்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரியே கதை இருக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு தெரியலனா இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். அதே மாதிரி இதில் ஒரு கோல்டன் டிஸ்க்னு ஒரு விஷயம் வருது. இது வந்து 1977 நாசாவிலிருந்து இங்கேருந்து ஒரு கோல்டன் டிஸ்கை நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டு என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது ஏலியன் கையில் கிடைக்கும். உண்மையிலேயே அந்த ஸ்பேஸ்ஷிப் ஏலியன் கையில் கிடச்சிருக்கு, அங்கேருந்து நமக்கு சிக்னல்ஸ் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து அண்ணாதுரைங்கிற சயின்டிஸ்ட்டுக்கு உட்பட இந்த படத்தை வந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஜிகேன்னு ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அவர் வந்து யூடியூப்பில் கூட பண்ணிகிட்ருக்கார், மிஸ்டர் ஜிகேன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட நிறைய இன்புட்ஸ் வாங்கி தான் இந்த படம் குழந்தைங்களுக்கு பாடம் மாதிரி இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்திருக்கேன். அதுதான் டீன்ஸ் 2.